ஹலோ, ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். ஒரு நண்பர் வந்து இனிமேல் வந்து ஜீன் கூப்பிட வேணாம், ஐயான்னு கூப்பிடுங்கன்னு இருக்காரு. அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து இனிமேல் ஐயானே நான் உங்களை கூப்பிடுறேன். சரி ஐயா, சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. அப்புறம் வணக்கம் ஐயா, வணக்கம். ஏன்னா அவர் மனசு சங்கடப்பட வேணாம், அவர் தான் ஒரு அன்பு கோரிக்கை வைக்கிறாரு. என்னத்தான் போவாங்க ஜி? அது சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. சரி, பழகி வருவோம். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஜாதகத்தை கொஞ்சம் ஆராயலாமா? ஆராயலாமா? எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஜாதகம்லாம் தெரியாது. சரி, நான் சொல்றேனே. சொல்லுங்க. அதாவது விருச்சிக லக்னம். சரி. அதாவது அவருடைய பிறந்த டேட்டு 19. விருச்சிக ராசியா லக்னமா? லக்னம், விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா, ரெண்டும் ஒண்ணா. உங்களுக்கு எப்படி கரக லக்னம் கரகராசி மாதிரி இருக்கு. 19/9/1950 பிறந்திருக்கார். சரி. அவருடைய திசை எப்படி பாத்தீங்கன்னா, சனி திசையில வந்து பிறந்திருக்கார். சரி. எல்லாம் போக ஒரு 11 வருஷம் இருந்திருக்கு. சரி. அப்படியே நடப்பு ஒன்னொன்னா வரும்போது, இன்னைக்கு நடப்பு வந்து பாத்தீங்கன்னா, சந்திர திசையில கடைசி சூரிய புத்தி வந்துருச்சு. சரி. இப்ப என்ன விஷயங்கிறத விவரத்துக்கு வருவோமே. நீங்க சொன்னதுதான், நெய்வேலி ஜோசியர் அந்த பெரியவர் இருக்காருல, 99 வயசு, அவரும் அததான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினாரு. அவருக்காக அவரும் பேசுறதும் இருக்கு. நீங்களும் அதான் சரியா சொல்றீங்க. சொல்லுங்க. இப்ப வந்து அவருடைய லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா, 11 லாபஸ்தானத்துல இருக்கார். சரி. சாரி, லக்னாதிபதி வந்து ஆட்சி பெற்றிருக்கார், விருச்சிகத்திலே ஆட்சி பெற்றிருக்கார். சரி. 10 வந்து 11 இருக்கார். சரி. 10 வந்து தொழில். சரி. அதாவது பத்தாம் இடத்துல வந்து சனியும் சூக்கிரனும் சேர்க்கை. சரி. அப்ப இவர் வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி. சரி. அதாவது உழைப்பாளினா எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வேலைக்கும் அஞ்ச மாட்டார். சரி. எந்த வேலையா இருந்தாலும் பாத்துருவாரு. இறங்கி எவ்வளவு தரமாட்டா போன வருவாரு, எவ்வளவு மேல வரனாலும் வருவார். அவரும் அதை தான் இப்ப சொன்னாரு. அதாவது இனிதான் தாடி எடுக்க போறாராம். தாடி எடுத்துட்டு11ஆம் மாசம் வரைக்கும் அவருக்கு வந்து இந்த சந்திர திசையில சூரியன் ஓடுவார். சரி. அது முடிச்சாச்சுன்னா லக்னாதிபதியோட திசை வருது. சரி. லக்னாதிபதிய செவ்வாய். சரி. லக்னாதிபதி ஆட்சியும் பெற்றிருக்கார். சரி. அப்ப வீரம் மிகுந்த வேகத்தோட வரப்போறார். சரி. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து சுக்கிரன் வேற கூடி இருக்கார். என்ன, ஒரு உடல்நிலையை கொஞ்சம் பாத்துக்கணும், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ரொம்ப வேலை வேலைன்னு சொல்லி தன்னோட உடம்ப தானே கெடுத்துக்குவார். சரி. அது ஒரு விஷயம் இருக்கு. 11ஆம் இடத்துல புதன் வேற ஆட்சி பெற்றிருக்கார். புதனோட சூரியன் இருக்கார், புதாதித்யோகம் பேர். அதாவது மிகுந்த புத்திசாலி. சரி. லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்திசாலி. சரி. கேது வேற 11 இருக்கார். சரி. அதாவது ஞான மார்க்கம், அதாவது இவர் சிந்தனை செயல்லாம் எங்க இருக்கா, ஞான அடிப்படையாவே வச்சு வருவார். சரி. இது எப்படி பண்ணா சரி வரும், அதாவது இவருடைய ஜாதக அமைப்படி வந்து பாத்தீங்கன்னா, இவரை பொறுத்தளவு வந்து இவருக்கு யாருமே எதிரிகள் இல்லை. அப்படியா? நல்லா புரிஞ்சுக்க. அவரை புறத்துல ஒரு யாருமே எதிரி நினைக்கிறது இல்ல. சரி. இங்க இருக்க ஆளுங்கதான் அவர் எதிரி எதிரி எதிரின்னு இருக்கிறாங்க. அப்படியா? அவரை புறத்துல வந்து அவர் யாருமே வந்து எதிரியா பாக்க, ஏன்னா அந்த அமைப்பு இல்ல அவருக்கு. அவர் வந்து யாருமே எதிரியா பார்க்க மாட்டாரு, மேக்சிமம் எல்லாருமே நட்பு ஓட்டாருந்தான். சரி. அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு 11ஆம் மாசம் வரைக்கும் தான் இந்த கசா புசாவெல்லாம் இருக்கும். சரி. அதுக்கப்புறம் ரொம்ப வீறு குண்டு, ஒரு வேங்கையை போல எந்திரிச்சு வருவார் நம்மளு. சரி. ஏன்னா அவருடைய அமைப்பு லக்னாதிபதியோட திசை வரப்போ லக்னாதிபதியே செவ்வாயும் ஆகுறதுனால, ஆறு கூடியவனும் செவ்வாய் தான். ஆனா இது தோஷம், இந்த தோஷம் வந்து அடிபட்டு போயிடும். சரி. ஆறாம் இடம் மேசராசி வந்து 6ஆம் இடமா வர்றதுனால சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. சரி. ஆனா அது செவ்வாயாவே இருக்கிறதுனால, லக்னாதிபதியாவே இருக்கிறனால, அவர் ஆட்சியும் பெற்றுக்கனால அது வந்து இதுல அடிபட்டு போயிடும். சரி. தாய் உடல்நலம் எப்படி இருக்கும், என்ன இது? தாய் உடல்நிலை வந்து அவருடைய இப்ப ஓடுறதே வந்து தாயோட திசை தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா?
மேக்சிமம் வந்து இது எப்படி சொல்றது, அதாவது கெட்ட விஷயங்கள் வேண்டாமே பார்த்தேன் நானு. சரி, இல்ல எதா இருந்தாலும் வெளிப்படையா சொன்னாதானே ஜாதகம் நல்லது கெட்டதோ சொல்லணும். அத தாய் தாய்ஸ்தானம் தான் இந்த சந்திர திசைன்னு சொல்லக்கூடியது. சரி, அது முடிய போகுது. அப்படியா? ஆமா. சரி, ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானாதிபதி மாதிரி, அதாவது பாக்கியங்கள் நிறைய கொட்டியிருக்கு இவருக்கு. சரி, ஏகப்பட்ட பாக்கியங்கள், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜாதகம் இவருதுன்னு தாராளமா சொல்லலாம். சரி, ரெண்டு அஞ்சு கூட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதாவது எல்லா வகையான சுகங்களும் இவர் வந்து அனுபவிக்கணும், அதான் அனுபவி சொல்லிட்டு வருவாருங்க. அதாவது சின்ன இடத்துல இருந்து பெரிய லெவல் பிரைம் மினிஸ்டர்ங்கிற இதுக்கு போய் நாடு விட்டு நாடு, அதாவது கண்ட விட்டு கண்டம்லாம் வந்து ஆகாயமா இருக்குமா போயிட்டு வந்தாலே, அதுக்கு இந்த கேது தான் ஒரு காரணம். ஓ சரி, பதினாலு இடத்துல கேது இருக்கும், அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அரசாங்க சம்பந்தமா, ஏன்னா சூரியன் சூரியன் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. சரி, பத்து தொழில் தொழில் அடிப்படையில். ரெண்டாவது புதன் வந்து உங்களுக்கு ஆட்சி விட்டுட்டார். அஷ்டமாதிபதி வந்து ஆட்சி, அதான் அஷ்டமாதிபதினா எட்டு குறையவரும் ஆகிறார். ஆனா இதுல வந்து அஷ்டமாதிபதி ஒரு திசையை காட்ட மாட்டார். காரணம் என்னன்னா அவரே வந்து இங்க புதனுமாயி அவர் ஆட்சியை படுறாரு. சரி, அதனால வந்து இவருக்கு வந்து புதனால வந்து எந்த தொந்தரவும் கிடையாது. சரி, ஆனா படிப்பு வந்து கம்மி. சரி சரிங்களா, படிப்பு வந்து கம்மி ஆனா பிரில்லியன்ட். செல்வாக்கும் அதே மாதிரிதான், செல்வாக்கு இதுல வந்து எந்த குறையுமே இருக்கு. ஏன்னா பத்து பத்தாம் இடத்துல வந்து சுக்கிரனே உட்கார்ந்துருக்காரு. சரி, சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க. சரி, சனியுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்துல உட்காந்தா கடுமையான உழைப்பாளி, அது கூட வந்து சுக்கிரன் சேரும்போது வந்து அதனால வந்து சில செல்வாக்குகள் நிறைய பெறணும். சரி, இப்போ வரைக்குமே வந்து நம்ம எல்லாரும் அதைத்தானே சொல்கிறோம், நமக்கு அதாவது நல்லா உழைக்கிறாருந்தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம். நம்ம சொல்கிறத விட அது நடந்துட்டு தானே இருக்கு. சரி, அதனால இன்னும் இந்த பதினோராம் மாதம் வரைக்கும் தோணாதுரத்தினோட ஆட்டமெல்லாம் அப்புறம் அடங்கி, அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து அது லக்னாதிபதி செவ்வாய். சரி, வந்து நிக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு ஒரு அதாவது எதிரின்னு சொல்லக்கூட நினைச்சோன்னு இல்லையா, எதிரிங்கிறது அவர் வந்து யாருமே எதிரியை நினைக்கிறது இல்லை. சரி, மற்றவங்க தான் அவரை வந்து எதிரியாக நினைப்பாங்க, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து அடிபட்டு போயிடும். அப்படின்னா ஆமா. சரி, கூடவே வந்து சந்திரன் வேற சேர்க்கப்பட்டிருக்காரு இல்லையா, பாக்கிய பாக்கியங்கள் வந்து நிறைய அவர் கிடைக்கணும். இப்போ வந்து அது கிடைச்சிட்டு தான் இருக்கு. சரி, இதை விட என்ன, ஆனாலும் பாக்கியங்கள் பாக்கியம் அடிப்படையில் தானே அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு ஜி. ஆமா, இதை விடவா ஒரு பெரிய பாக்கியம் கிட்ட போகுது. இதை விட நீ வேற என்ன வேணும், அதான் கீழே அடிமட்டத்துல இருந்து இருக்காரு இல்லையா, தீ வித்ததுல இருந்து அவருடைய லைஃப்ல. சரி, மிக கண்ணியமான முறையில தானே லைஃப் வந்து ஓடிட்டு வந்திருக்காரு. இப்ப அவருடைய வயசு என்ன கணக்கு போட்டு பாருங்க, 70 வயசுக்கு மேல ஆகுது. ஆனாலும் இன்னும் வந்து அவர் கடுமையா உழைச்சிட்டு தானே இருக்காரு. அது உண்மைதான், அவர் வயசுல நிறைய பேர் குச்சி எடுத்துட்டு தான் நடந்துட்டு இருக்கான். இன்னும் வந்து அவர் கம்பீரமா தானே இருக்காரு. இப்ப இந்த கொரோனா என்ன நட போடுறாரு, இவ்வளவு ஒரு இதா இருக்கிறாரு. ஆமா, அவர் தாடி இடிலா வச்சிருக்க பார்த்து எல்லாரும் தலைமறைவா இருக்காரு. தலைமறைவா இல்ல, அவர் வந்து நமக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதாவது நம்மளுடைய ஆட்சியில வந்து இப்படி நடக்குது, மக்கள்லாம் வந்து இப்படி கொத்து கொத்தா இந்த கொரோனாங்கிற வியாதியில வந்து மடிகிறாங்களேங்கிற ஃபீலிங் அவருக்கு நிறையவே இருக்கு. சரி, ஆரம்பத்துல இருந்த மோடிக்கும் இப்ப இருக்கக்கூடிய முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாட்டமா இருக்கு. காரணம் என்னன்னா அவருக்கு என்ன சோத்துக்கு இல்லையா, இல்ல படுத்துக்கிற இடம் இல்லையா, என்ன பிரச்சனை அவருக்கு கண்டிப்பா. ஆனா ஃபீல் பண்றாருன்னா அவர் நம்மளை நோக்கி மக்களை நோக்கி வந்து கவலைப்படுறாரு. கண்டிப்பா. ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். எப்ப என்ன இந்த சென்ன ஒரு 11 மாசம் வரைக்கும் தான் அந்த டைம். சரி, 11 மாசம் வரும்பொழுது செவ்வாய் செவ்வாய் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிரின் தானே யாரும் சொல்ல இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ டிஎம்கே வந்து எதிரின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து ராசி ஆயிடுவாங்க, அப்படி போயிடும். பகைவா நம்ம நண்பர் ஆயிடுவான், அவ்வளோதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் நேற்று சொல்லியிருந்தேன், எடப்பாடி ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவங்க அவங்கெல்லாம் வந்து ஒத்து போயிடுவாங்க, எல்லாருமே வந்து ஒத்து போகிற மாதிரி ஆயிரும். சரி, அதாவது மாற்று கருத்து மாற்றுதை தெரிவிக்காமல் எல்லாருமே வந்து அவர் அனுசரணையா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சரி, ஏன்னா அப்படி வந்து பகைச்சுக்கிட்டா வந்து ஃபீல்ட்ல இருக்க முடியாது. சரி, செவ்வாய் தன்னுடைய வேலையை காட்டிடுவாரு. அப்படின்னா ஆமா, செவ்வாய் லக்னாதிபதியுமாயி சத்ருஸ்தானாதிபதி சத்ரு ஆறு கூட இவனும் ஆகுறதுனால எதிரில இருக்கக்கூடாது. சரி, அதுதான் இதோட அமைப்பு. சரி, நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய பதவி கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணாலும் சப்போர்ட்டே தேவையில்லைன்னு சொல்ல போனா நாட்டு மக்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி இருக்கணுமோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தனாலே போதும், அவருக்கு ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா ஜி. ஓகே ஜி.
இந்த 11 நான் சொன்ன மாதிரி இந்த வர 11 மாசத்துல இருந்து பாருங்க எல்லாமே மாறும் பாருங்க. அருமை அருமை. ஓகே ஜி, நன்றி நன்றி ஜி, நன்றி ஜி. ஆ ஜி, ஹலோ ஜி, நன்றி ஜி, நன்றி.